Hey, good morning students and welcome to our online class. ठीक है, हिंदी क्लास को आपको बहुत बहुत स्वागत है. ठीक है, ठीक है मेरे प्यारे बच्चों, आज हम जो लेसन देखने जाने वाले हैं वो क्या है, आपको थोड़ा यूजफुल होगा. ठीक है, और हमने प्रीवियस क्लासेस में जो लेसन देखे थे शायद आपको आपको याद होगा. நம்ம வந்து லாஸ்டா லெசன் எல்லாம் பார்த்தோம்ல, அது நிச்சயமா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்ன பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? என்ன பார்த்தோம், வவல்ஸ் கன்சனன்ட் பார்த்தோம், அண்ட் தென் உஸ்கே பாத் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன, டூ லெட்டர் வேர்ட்ஸ் ரீடிங், த்ரீ லெட்டர் வேர்ட்ஸ், ஃபோர் லெட்டர் வேர்ட்ஸ், அண்ட் சப்ஸி நான் அது வெஜிடேபிள்ஸ் நேம் பார்த்தோம், ஃப்ரூட்ஸ் ஃபல்கா நாம், வீக் டேஸ், இதெல்லாம் பார்த்தோம். ரைட், இதெல்லாம் வந்து நீங்க என்னது அப்பப்போ பார்த்து படிச்சுட்டு இருக்கீங்கன்னு நான் வந்து என்ன பண்றேன், ஐ ஹோப் தட் யூ ஆல் அடிக்கடி இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ரைட், பார்க்கல அப்படின்னாலும் என்ன பண்ணுங்க, அதெல்லாம் பார்த்து யூஸ்ஃபுல் ஆக்கிக்கோங்க உங்களுக்கு. ஠ீக் ஆ, அதெல்லாம் பார்க்கலாட்டி அடுத்து நடத்த போறதும் புரியாம இருக்கும். ரைட், ஠ீக் ஆ, டூ லெட்டர் வேர்ஸ், த்ரீ லெட்டர் வேர்ஸ் அதெல்லாம் நமக்கு என்ன பண்ணுவோம், ரீட் பண்ண தெரிஞ்சா தானே அடுத்து என்ன எழுதியிருக்காங்க, இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறது புரியும். ठीक है, ठीक है, चलो बच्चों, आज जो हमारे क्लास में है, आज हमारे क्लास में है जो पार्ट नंबर 7. पार्ट मतलब क्या, இது எல்லா கிளாஸ்லயும் கேக்குறேன் ஆனா என்ன பண்ணிரோம், மறந்துறோம். அப்படிதான் நடக்குது இல்ல? ஓகே, ரைட், நீங்க மறக்க மாட்டீங்க. பார்ட் மத்லப் லெசன், ஆஜ் கோன் சா லெசன் ஹம் தேக்னே வாலே ஹேன், பார்ட் நம்பர் 7. ठीक है, पार्ट नंबर 7, पार्ट का नाम क्या है, அந்த பார்ட்டோட பேர் என்ன, पार्ट का नाम जो है वो पार्ट नंबर 7, प्राणी व पक्षी की बोलियां. राइट, प्राणी व पक्षी की बोलियां. राइट, அத ரீட் பண்ணனும் அப்படிங்கறதுக்காக கீழே இங்கிலீஷ் லைன் டைப் பண்ணிருக்கேன். சோ ட்ரை டு ரீட். ரைட்டா, பிராணி மட்டும் क्या, பிராணி அப்படிங்கறது என்னது, சேம் தமிழ்ல இதே வேர்ட் இருக்கு. பிராணி அப்படிங்கிறது சேம் தமிழ்லயும் இந்த வேர்ட் இருக்கு. பிராணி அப்படின்னா என்னது, அனிமல். ठीक है, பிராணி மட்டும் क्या, ஜான்வர். பிராணி ஆர் ஜான்வர் ரெண்டுமே என்னது, ஒண்ணுதான், அனிமல் அப்படிங்கிற மீனிங் தான். பிராணினாலும் அனிமல் தான், ஆர் ஜான்வர் அப்படின்னாலும் என்னது, அனிமல்ஸ் தான். ठीक है, ஆர் என்னது, அனிமல்ஸ் வர்ப் பக்ஷி. பக்ஷி அப்படின்னா என்னது, பக்ஷி மத்லப் பேர்ட். ठीक है, தோட பேர்ட் ஆர் அனிமல் உன்கி போலியா, அதோட என்னது அதை பத்தி பார்க்க போறோம். அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸை பத்தி ஒரு ஃபியூ நேம்ஸ் அதை பார்க்க போறோம். ரைட், அதை எப்படி சென்டென்ஸா சொல்றது, அது எப்படி அதோட சவுண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நமக்கு இந்த எக் பேஜ் சோட்டா சா லெசன் ஹே அதுல நம்ம பார்க்க போறோம். ठीक है, ठीक है, चलो बच्चों, जो फर्स्ट एनिमल हम देखने जाने वाले हैं वो, हाँ, ये क्या है, यह क्या है அப்படின்னா என்னது, வாட் இஸ் திஸ். ठीक है, यह क्या है, यह அப்படின்னா என்னது, this. ठीक है, क्या मतलब what, है ना is. ठीक है, what is this, यह क्या है, यह क्या है, இது என்னது, correct, இது என்னது, कौवा. हिंदी என்ன சொல்வோம், कौवा சொல்வோம். and தமிழ் में हम क्या बोलते हैं इसको, தமிழ்ல என்ன சொல்வோம், காக்கா அப்படினு சொல்வோம். और இங்கிலீஷ் में crow. ठीक है, इंग्लिश में हम इसको क्या बोलते हैं, crow बोलते हैं. ठीक है, इसका कलर कौन सा है, इसका कलर कौन सा है, इसका कलर कौन सा है, इसका कलर ब्लैक है. जो ब्लैक को हम हिंदी में क्या बोलते हैं, ब्लैक को நாம என்ன சொல்றோம் ஹிந்தில, ब्लैक को ஹிந்தில என்னப்பா சொல்வாங்க, கரெக்ட், வெரி குட். ब्लैक को हम काला बोलते हैं, ब्लैक को हम क्या बोलते हैं हिंदी में, ब्लैक को हम काला बोलते हैं. நான் ஒரு வேர்ட் சொல்றேன் அப்படினா ब्लैक काला, இது இப்படியே சென்டென்ஸ் என்ன பண்ண கூடாது, சொல்ல கூடாது. ब्लैक मतलब काला. ठीक है, यह क्या है அப்படிን கேட்டா என்ன சொல்லணும்,
यह कौवा है அப்படிங்கறது சொல்லணும் ரைட் இப்போ ஒரு சென்டென்ஸ் நம்ம வாட் இஸ் யுவர் நேம் அப்படினு கேட்டா நம்ம என்ன சொல்வோம் மை நேம் இஸ் கீர்த்தனா அப்படினு சொல்லி சொல்றோம் சேம் அதே மாதிரி தான் எல்லா சென்டென்ஸும் என்ன பண்ணணும் ফুল ஃபார்ம்ல தான் சொல்லணும் ரைட் यह क्या है அப்படினு கேட்டா என்ன சொல்லணும் यह कौवा है ठीक है यह काला मतलब क्या काला मतलब ब्लैक அப்படிங்கறதையும் என்ன பண்ணணும் ஃபுல் சென்டென்ஸா சொல்லணும் மிஸ் எப்படி கேக்குறனோ அதே மாதிரி சென்டென்ஸா சொல்லணும் ठीक है ठीक है बच्चों अभी जो है नेक्स्ट स्लाइड पर देखो स्लाइड में देखो जो नेक्स्ट है ये क्या है जो आपकी स्लाइड पर है वो क्या है यह गाय है अभी நீங்க எப்படி ஆன்சர் பண்ணனும் நான் ஸ்லைட்ல என்ன அப்படினு கேட்டல்ல நீங்க எப்படி ஆன்சர் பண்ணனும் यह गाय है यह क्या है यह गाय है ठीक है यह क्या है यह गाय है करेक्ट है यह गाय है या यह गाय है या यह गाय है எது இதுல எது गाय ஐடென்டிஃபை பண்ண சொல்ல முடியுமா இது எப்படி இல்ல இது गाय இல்ல இதுதான் गाय அப்படிங்கறது நம்ம எப்படி ஹிந்தில சொல்வோம் இல்ல இது गाय இல்ல இதுதான் गाय இதுதான் cow அப்படிங்கறத ஹிந்தில எப்படி சொல்வோம் ரைட் नहीं 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 यह गाय नहीं है यह गाय नहीं है यह गाय है அவ்ளோதா புரிஞ்சதா नहीं மட்டும் சேர்த்துக்கறோம் यह यह गाय नहीं है ठीक है यह यह क्या है यह गाय है அதுதான் சொல்றோம் ரைட் இப்போ இது இது गाय இல்ல அப்படிங்கறத சொல்றோம் இல்லையா यह गाय नहीं है ठीक है यह क्या है यह गाय है यह गाय नहीं है यह गाय है அவ்ளோதா புரியதா இது இத வந்து என்னது एनिमल्स ஐ பார்க்கணும் ப்ளஸ் என்ன பண்ணணும் சென்டென்ஸ் மேக்கிங் ஐயும் என்ன பண்ணணும் பார்க்கணும் ரைட் यह गाय है यह गाय नहीं है ठीक है यह गाय नहीं है ठीक है बस उतना ही ठीक है यह क्या है அப்ப என்ன சொல்லணும் यह गाय है ठीक है गाय का कलर कौन सा है गाय का रंग कौन सा है हां गाय का रंग काला और அப்படினா என்னது கரெக்ட் और அப்படினா என்னது and ठीक है गाय का रंग काला और सफेद है गाय का रंग क्या है काला और सफेद है गायோட कलर என்னது black and white black white அப்படி சொல்ல மாட்டோம் black and white அப்படி சொல்றோம்ல same and அப்படினா என்னது aur ठीक है गाय का रंग काला और सफेद है ठीक है गाय हमें क्या देती है बच्चों गाय हमें क्या देती है गाय நமக்கு என்ன கொடுக்கும் गाय என்ன சாப்பிடும் चारा गाय என்ன சாப்பிடும் चारा அப்படினா என்னது வைக்கோல் இந்த மாதிரி பச்சை செடி குடி இதெல்லாம் சாப்பிடுறோம்ல புல்லு சாப்பிடுறோம்ல அதெல்லாம் சேர்த்து என்ன சொல்வோம் சாரா ठीक है சாரா खाती है खाती அப்படினா என்னது சாப்பிறது ரைட்டா खाती அப்படினா என்னது சாப்பிறது गाय என்ன சாப்பிடும் சாரா சாப்பிடும் गाय சாரா खाती है அவ்ளோதான் ये गाय क्या खाती है ये गाय சாரா खाती है ठीक है गाय क्या देती है गाय வந்து என்ன பண்ணும் என்ன கொடுக்கும் गाय வந்து நமக்கு என்ன கொடுக்கும் दूध गाय हमें क्या देती है गाय दूध देती है दूध दूध मतलब क्या दूध मतलब क्या दूध थोड़ी सुनो दूध मतलब मिल्क ठीक है दूध मतलब मिल्क गाय हमें दूध देती है गाय हमें क्या देती है गाय हमें दूध देती है पूरी दा हमारी सेंटेंस सुनो ठीक है गाय हमें दूध देती है
दूध से हम क्या बनाते हैं मिल्क लंद नम என்ன பண்ணுவோம் मिल्क இதெல்லாம் கடைக்கெல்லாம் போனா என்னது இப்ப सपोज நீங்க வந்து வெளியில போறீங்க வெளியில என்ன அவுட் ஆஃப் தி டவுன் அப்படி போறீங்க சோ அங்க இந்தி பேசுற மக்கள்லாம் இருக்காங்க அப்ப நீங்க எப்படி ஒரு கடைக்கு போய் ஏதோ ஒன்னு வாங்க பாலே வாங்கணும் அப்படினா இதெல்லாம் தெரியாம எப்படி கஷ்டம் தானே அப்ப வந்து என்னது दूध दूध मतलब क्या मिल्क ठीक है दूध मतलब क्या मिल्क एप्पो एप्पो நம்ம என்னது வீடியோ பார்த்தாலும் என்னது டேக்கர் ஆஃப் நோட் அண்ட் டேக் நோட்ஸ் ரைட்டா ஒவ்வொண்ணுக்கும் என்னது ஒரு வேர்ட் சொல்றேனா அதுக்கு கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க அதுக்கு தமிழ் மீனிங் இங்கிலீஷ் மீனிங் சொல்லிட்டு தான் இருக்கேன் சோ வந்து என்ன பண்ணுவோம் டேக் நோட்ஸ் சும்மா வீடியோ பார்த்தா என்ன ஆகாது மனப்பாடம் பண்ண முடியாது படிக்கவும் முடியவே முடியாது எந்த வேர்டுமே ஞாபகம் வச்சுக்க முடியாது ठीक है ரிபீட்டடா கேட்கணும் அண்ட் ரிபீட்டடா எழுதி பார்த்துட்டு இருந்தாதான் நம்ம என்ன ஆகும் அந்த வேர்ட்ஸ் ஞாபகம் வரும் அண்ட் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் டு மேக் யுவர் சென்டென்ஸ் ரைட்டா உங்க சென்டென்ஸை மேக் பண்ணும்போது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல் ஆகும் ठीक है தூத் தூத் மட்டும் क्या ठीक है மில்க் ठीक है தூத் से हमें क्या பால்ல இருந்து நமக்கு என்னென்ன கிடைக்கும் फर्स्ट क्या मतलब दही 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 मतलब क्या दही मतलब कर्ड कर्ड ना என்னது தயிர் சொல்றோம்ல दही அப்படினா என்னது தயிர் ठीक है दही मतलब क्या தயிர் ठीक है दही मतलब कर्ड ठीक है कर्ड उसके बाद में बटर बटर கிடைக்கும் தானா बटर அப்படினா என்னது வெண்ணெய் வெண்ணெய்க்கு என்ன சொல்றோம் मक्खन मक्खन ठीक है हम बटर को हिंदी में मक्खन बोलते हैं बटर मतलब मक्खन ऑल ऑफ द बटर मतलब मक्खन ठीक है दूध मतलब मिल्क दही मतलब कर्ड एंड मक्खन मतलब बटर ठीक है बस और बटर मिल्क கிடைக்கும்தானே मोर बटर मिल्क அதல தான் கிடைக்கும் ரைட் அப்ப பட்டர் மில்க் என்ன சொல்வாங்க அப்படினா சாத் அப்படினு சொல்வாங்க சாத் மட்டும் என்னது மோர் அப்படி சொல்வாங்கல அதுக்கு தான் மோர்க்கு தான் என்னது சாத் அப்படினு சொல்வாங்க ठीक है बच्चों जो है நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம்ல அந்த एनिमल्स என்ன பண்ண போறோம் போட் பார்க்க போறோம் ठीक है इसको मैंने इधर என்ன எழுதி இருக்கேன் படிக்க முடியதா முடியலையா லெட்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியதா கரெக்ட் நிச்சயமா முடியும் ஏன்னா என்னது இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம என்ன பண்ணிருக்கோம் இந்த லெட்டர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் அப்ப எப்படி படிக்கணும் டூ லெட்டர்ஸ் வேர்ட்ஸ் எல்லாம் படிக்க சொல்லி கொடுத்துருக்கல என்ன படிக்கணும் என்னது ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது இருக்கு கவு கவு ஆ கவ்வா கவு ஆ ठीक है கவ்வா கவ்வா மட்டும் क्या கரெக்ட் வெரி குட் கவ்வா மட்டும் க்ரோ ठीक है கவ்வா மட்டும் क्या क्रो ठीक है उसके बाद क्या है गाय गाय मतलब क्या गाय मतलब करेक्ट गाय मतलब काउ ठीक है गाय मतलब क्या काउ ठीक है लास्ट वन जो है बकरी बकरी मतलब क्या बकरी मतलब शिप बकरी मतलब क्या बकरी मतलब शिप बकरी ना मतलब शिप ஷிப் அப்படினா செம்மறி ஆடு நம்ம வெள்ளாடு இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்கல இந்த எல்லா ஆடுவும் என்ன என்னது இதல தான் வரும் ठीक है बकरी அப்படினா ஹிந்தில சொல்வாங்க ठीक है ஓகே நம்ம தமிழ்ல சொல்றோம்ல बकरी இது வந்துருச்சு அப்படி சொல்லி அப்ப அது बकरी அப்படினா என்னது இந்த ஷிப் தான் சொல்றாங்க ரைட் ஷிப் கோட் எல்லாமே என்னது இதல தான் வரும் ठीक है और बकरी मतलब ஷிப் और उसके बाद गधा गधा मतलब क्या गधा मतलब so let's see गधा அப்படினா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் ரைட்டா ஹா நம்ம என்ன பார்த்தோம் இப்ப மிஸ்ங்க இப்ப சொன்னல்ல बकरी அப்படினா என்னது ரைட் बकरी मतलब ஷிப் ठीक है बकरी मतलब क्या बकरी मतलब ஷிப் ठीक है बकरी भी दूध देती है बकरी दूध देती है या नहीं बकरी நமக்கு மில்க் கொடுக்குமா கொடுக்காதா हां या नहीं हां करेक्ट हां ठीक है बकरी हमें दूध देती है ठीक है राइट यह बकरी है यह क्या है यह बकरी है ठीक है बकरी में दो टाइप्स की बकरी है मालूम है आपको
बकरी कौन सी कितने टाइप्स की है? दो टाइप्स की है, जो एक ऐसे दिखती है. सो फर्स्ट वन என்னது இப்படி இப்படி நம்ம இத வந்து நம்ம எல்லா வீட்லயும் வச்சிருப்போம் அப்படிதானே. கொஞ்சம் கழுத்து திருப்பி இருக்கு, அது என்னமோ கொஞ்சம் மேல கோமா இருக்கு கொஞ்சம். ठीक है, यह बकरी है और जो क्या है செம்பரி ஆடு சொல்வாங்கல, ரெண்டு ரகம் அப்படிங்கிறது இருக்கு ரைட்டா. इसको भी बकरी बोलते हैं और इसको भी என்னது बकरी. இது ரெண்டுக்குமே என்னது ஹிந்தில बकरीன்னு தான் சொல்வாங்க ரைட். ठीक है, इसको भी बकरी बोलते हैं और इसको भी बकरी ही बोलते हैं. ரெண்டுக்குமே என்னது बकरीன்னு தான் சொல்வோம். தமிழ்ல தான் என்னது இதுக்கு வேற பேர், இதுக்கு வேற பேர் சொல்றோம். இதுக்கு செம்மறி ஆடு, இதுக்கு வெள்ளாடு அப்படிங்கறது சொல்றோம். பட் ஹிந்தில என்னது दोनों को बकरी ही बोलते हैं. ठीक है, ठीक है बच्चों. नेक्स्ट क्या है? नेक्स्ट गधा. नेक्स्ट क्या है? गधा. गधा मतलब क्या? एनी गेसिंग्स? गधा அப்படினா என்னது? ஏதாவது கெஸ் பண்றீங்களா? गधा और ஹிண்ட் கொடுக்கவா? गधा அப்படினா गधा அது உதைக்கும். ஆளுகள என்ன பண்ணுவோம்? அது உதைக்கும். அது என்னது? அதை வச்சு ஒரு பழமொழி கூட இருக்கு. கழுத பால சி நானே சொல்லிட்டனா சரி விடுங்கப்பா. गधा मतलब डोंकी. ठीक है, गधा मतलब क्या? डोंकी. ठीक है, गधा मतलब डोंकी. डोंकी के नाम என்ன சொல்லுவோம் ஹிந்தில? சாரி தமிழ் में क्या बोलते हैं? தமிழ்ல என்ன சொல்லுவோம்? கழுதை அப்படினு சொல்வோம்ல. சொல்லுமா சொல்ல மாட்டமா? हां करेक्ट. गधे को हम तमिल में डोंकी बोलते हैं. ठीक है, गधा को நாம என்ன சொல்வோம்? டாங்கி அப்படிங்கறத சொல்வோம். டாங்கி கிட்ட டாங்கி யாரெல்லாம் பாத்துர்க்கா? டாங்கியே யாரெல்லாம் பாத்துர்க்கா? கண்டிப்பா எல்லாரும் வந்து என்ன இருக்கு மேக்ஸिमम பாத்துறோம் ரைட்டா. எங்க எங்க நம்ம ரேரா பார்க்க முடியாது. என்ன சொல்றது, அதுக்குனே என்னது பராமரிக்கறாங்க. அந்த பால் கூட என்னது சின்ன குழந்தைகளுக்கு கொடுத்தா நல்லா பசி எடுக்கும் அப்படினு சொல்வாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வருவாங்க வீட்டுக்கு பால். அந்த இத கதாவ ठीक है, அப்ப பாத்துர்க்கேன் நான். ठीक है, वैसे ட்ரை டு see அதெல்லாம் பாருங்க. குதிரைக்கும் கழுதைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறது. ठीक है, ठीक है. उसके बाद क्या है? उसके बाद क्या है? गधा हमने पहले कौवा देखा, गाय देखा, बकरी देखा, गधा देखा. देखा அப்படினா அது பாத்தோம் ரைட். कौवा பாத்தோம், गाय பாத்தோம், बकरी பாத்தோம், गधा பாத்தோம். और उसके बाद मेंढक. क्या बोली नाइन समय? मेंढक. मेंढक मतलब क्या? एनी गेसिंग? मेंढक அப்படினா என்னது? அது மலை பேஞ்சா வரும், இருட்டாயிருச்சுன்னா அந்த கீச்சு கீச்சுன்னு கத்திக்கிட்டு வரும், குதிச்சு குதிச்சு ஜம்ப் பண்ணி போகும். அது என்னது? நான் கரெக்டா ஹிண்ட் சொல்றேனா? எனி கெஸ்ஸிங்ஸ்? கரெக்ட். இதெல்லாம் யாருக்கு யாருக்கெல்லாம் பயம்? நம்ம கிளாஸ்ல யாருக்கெல்லாம் இத மேண்டக்க பார்த்தா பயம்? ஹாத் ஊப்பர் கரோ. ஹாத் ஊப்பர் கரோ அப்படின்னா என்னது? ரேஸ் யோர் ஹேண்ட்ஸ் ரைட். हाथ ऊपर करो அப்படினா என்னது? raise your hands. हाथ नीचे करो அப்படினா என்னது? down your hands right. हाथ ऊपर करो मतलब raise your hands and हाथ नीचे करो அப்படினா என்னது? கை கீழ போடுங்க. ऊपर அப்படினா மேலே, नीचे मतलब क्या? down. ठीक है, ठीक है. மேண்டக அப்படினா எனக்கு ரொம்ப பயம். எனக்கு என்னது? ரொம்ப ரொம்ப பயம். see மேண்டக் बहुत कलर का होता है और ये क्या करता है? और मादरी என்னது? சவுண்ட் விட்டுட்டே இருக்கு. ठीक है, मेंढक को हम इंग्लिश में क्या बोलते हैं? मेंढक को हम इंग्लिश में क्या बोलते हैं? राइट, फ्रॉग. राइट, फ्रॉग வேற, फ्रॉक அப்படிங்கிறது வேற. फ्रॉक அப்படிங்கிறது நம்ம வேர் பண்ணுவோம்ல அந்த ஒரு Dressோட டைப். ठीक है, फ्रॉग அப்படிங்கிறது என்னது? மேண்டக். ठीक है, फ्रॉग अलग है, फ्रॉक अलग है. ठीक है, फ्रॉक मतलब நம்ம Dress பண்ற ஒரு ஒரு Dressோட பேர். ठीक है, and frog मतलब मेंढक. frog मतलब क्या? मेंढक. कौवा, गाय, बकरी, गधा और मेंढक. ठीक है, कौवा, गाय, बकरी और मेंढक. ठीक है, see நம்ம வந்து இப்ப நம்ம ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு வெச்சுக்கோங்களே. இந்த
இந்த சவுண்ட்ஸ் கவ்வா எப்படி கத்தும் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் ஆக்ஷன் பண்ணி காட்டணும் ठीक है कौवा कैसा चिल्लाता है कौवा का बोली कैसा होता है साउंड कैसा होता है ठीक है कौवा எப்படி கத்தும் கா கா காக்கா எப்படி கத்துனா கா கா அப்படி சொல்லுவாங்க गाय कैसे चिल्लाती है और बकरी कैसे चिल्लाती है और गधा कैसे चिल्लाती है और लास्ट वन जो है मेंढक मेंढक कैसा चिल्लाता है राइट இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ठीक है ठीक है बच्चों अभी हम जो नेक्स्ट देखने वाले हैं ये நம்ம அடுத்து வந்து பார்க்க போறோம்ல அது என்ன அப்படினா जो फर्स्ट वन जो है कि वो क्या है उसको रीड करो हां वही घोड़ा ठीक है घोड़ा ठीक है घोड़ा घोड़ा मतलब क्या घोड़ा मतलब हॉर्स ठीक है घोड़ा मतलब क्या घोड़ा मतलब हॉर्स ठीक है उसके बाद भौरा भौरा அப்படினா என்னது இந்த தமிழ்ல சொல்றல பொன்மண்டு அப்படி சொல்றல கோல்டன் பிட்டல் ठीक है கோல்டன் பிட்டல் ठीक है பௌரா மட்டும் பௌரா அப்படினா என்னது பொன்மண்டு அப்படி சொல்றல பொன்மண்டு நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம் ஹார்ஸ் எல்லாரும் பார்த்திருப்போம் அப்படிதானே எல்லாரும் வந்து நம்ம எல்லாரும் ஹார்ஸ் பார்க்கல நேர்ல பார்க்கல அப்படி சொல்றாங்க ठीक है और பௌரா பௌராவ எல்லாரும் பார்த்தோம் கோல்டன் பிட்டலையும் நம்ம என்ன பண்ணிப்போம் எல்லாரும் பார்த்திருப்போம் और கபூத்தர் கபூத்தரையும் எல்லாரும் கண்டிப்பா பார்த்திருப்போம் ரைட் நம்ம ஸ்கூல்ல நிறைய தெரியும்ல ரைட் பிஜன் ठीक है பிஜன் हम कबूतर को क्या बोलते हैं कबूतर को पिजन बोलते ठीक है बच्चों हम जो है कबूतर कबूतर मतलब क्या पिजन ठीक है और शेर शेर मतलब क्या लायन ठीक है शेर मतलब क्या लायन ठीक है चिड़िया मतलब क्या बर्ड चिड़िया मतलब क्या बर्ड ठीक है இப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம் வித் பிக்சர்ஸ் हम देखने वाले हैं ठीक है बच्चों यह मेंढक है और इसके बाद यह क्या है यह घोड़ा है यह क्या है அப்படிን கேட்டா நீங்க என்ன சொல்லணும் यह पिक्चर பார்த்துட்டு यह घोड़ा है அப்படிங்கறத சொல்லணும் ரிபீட் करो यह घोड़ा है ठीक है यह घोड़ा है அப்படிங்கறத சொல்லணும் ठीक है बच्चों उसके बाद இது என்னது यह भौरा है यह भौरा है ठीक है இத நம்ம என்ன சொல்வோம் ஹிந்தில भौरा அப்படிங்கறத சொல்வோம் ठीक है बच्चों उसके बाद यह क्या है இது என்னது இப்போ உங்க ஸ்லைட்ல வந்துச்சுல அது என்னது நம்ம ஸ்கூல்ல நிறைய பாத்துるோமே ஈவினிங் டைம்ஸ்லயும் அண்ட் அட் தி சேம் டைம் மார்னிங் டைம்ஸ்லயும் நம்ம என்ன இதெல்லாம் நிறைய பார்க்கலாம் இது என்னது சொல்லுங்க பார்க்கலாம் यह क्या है एग्जैक्टली करेक्ट जो है यह कबूतर है कबूतर यह क्या है यह कबूतर है कबूतर के दो कलर्स होते हैं टू टाइप टू कलर्स इन्होंने व्हाइट कलर व्हाइट को हम क्या बोलते हैं हिंदी में सफेद ठीक है व्हाइट को हम सफेद बोलते हैं यह शेर है यह क्या है यह शेर है ठीक है यह क्या है यह शेर है ठीक है इधर ना दे यह शेर है ठीक है शेर मतलब क्या लायन हम जो हिंदी में है उसको शेर बोलते हैं और इंग्लिश में उसको हम क्या बोलते हैं लायन बोलते हैं ठीक है बच्चों नेक्स्ट जो है चिड़िया चिड़िया अभी ना दे चिड़िया अभी ना ना दे बर्ड ठीक है சின்ன சின்ன சிட்டுக்குருவிகள் இருக்கும்ல இந்த சிட்டுக்குருவிகளுக்கு எல்லாமே சேர்த்து என்ன சொல்லுவாங்க சிடியா அப்படினு சொல்லி சொல்வாங்க ठीक है हम छोटे-छोटे जो बर्ड्स होते हैं उसको हम तमिल में हम சிட்டுக்குருவி बोलते हैं उसको हम क्या बोलते हैं हिंदी में சிடியா ठीक है ओके स्टूडेंट्स நம்ம இந்த एनिमल्स नेम இந்த நேம்ஸ் மட்டும் தான் என்ன பண்ணனும் லேர்ன் பண்ணனும் ப்ளஸ் இதுல இருந்து என்னது அந்த சேம் அனிமல் எப்படி இருக்கும் இது நமக்கு இது கொடுக்கும் அப்படிங்கறதையும் என்னது ஹிந்தில சென்டென்ஸா பேச வரணும் ரைட்டா இத நம்ம ரெண்டுமே இந்த வீடியோஸ்ல கத்துக்கிட்டோம்னு நினைக்கிறேன் கத்துக்கிட்டோம் கண்டிப்பா ரைட் ஜோபி இப்போ ஒரு வீடியோ பாக்குற அப்படினா
என்ன பண்ணணும், என்ன மிஸ் பேசுறாங்களோ ட்ரை டு ரிப்பீட் இட். என்ன பண்ணணும், ரிப்பீட் பண்ணணும். வேர்ட்ஸ் எல்லாமே என்னது ரிப்பீட் பண்ண பண்ண தான் அந்த ஹிந்தியும் நான் ப்ராப்பரா பேசுவோம். ठीक है, ओके बच्चों, इस लेसन को लर्न करो. इस लेसन का लेसन पेज नंबर 7 एंड ओके सॉरी पेज नंबर ला लेसन नंबर 7 एंड पेज नंबर 18. ठीक है, इसको हम இதுல ஹோம்வொர்க் எதுவும் இல்ல, ஜஸ்ட் இது சும்மா இது கொடுத்துருக்காங்க, ரைட், ஒன் பேஜ் தான். ठीक है, ठीक है बच्चों, इसको रीड करो एंड ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட். ठीक है, ஃபைன், ஓகே, थैंक यू. और जो मेरा लास्ट वन जो स्लाइड है वो थैंक यू स्लाइड है. ठीक है, ठीक है बच्चों, टेक केयर एंड बाय बाय. எந்த வீடியோ में மிஸ் பண்ணாம பாருங்க. எனி இஃப் எனி டவுட், अगर कुछ डाउट है तो प्लीज कॉल मी और मैसेज मी. ठीक है, ओके, बाय स्टूडेंट्स, टेक केयर.